கனகராஜ் அவர்கள்ட்ட. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு உள்நோக்கத்தோட ஒரு அரசியல் ரீதியா இதுக்கு வந்து களங்கம் கற்பிக்கணும் பாஜக அரசுக்கு அப்படிங்கிற நோக்கத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா? அதாவது இதெல்லாம் இந்த மாதிரி உள்நோக்கத்தோடு பேசுகிறது பாஜக பேசும், மோடி பேசுவார். மோடி 8/12/2017 ஒரு விஷயத்தை சொன்னார். என்னை கொல்வதற்கு மணிசங்கர் ஐயர் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு சுப்பாரி கொடுத்தார், அட்வான்ஸ் கொடுத்தார். பேசியிருக்காரா இல்லையா? நான் வேணால் இப்போ வீடியோவை ப்ளே பண்ணுறேன். அப்படி ஒரு காங்கிரஸில் இருந்த ஒரு சிவில் சர்வீஸில் இருந்த ஒருத்தர் மீது இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டை சொன்ன ஒருத்தர் அதன் மீது என்னைக்காவது விசாரணை நடத்தியிருக்காரா? சரி, அப்போ சொல்லிட்டாரு. அப்புறம் வழக்கமாக இப்போது April 2, 2023 சில பேர் சுப்பாரி கொடுத்து வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் கொடுத்து என்னை வந்து என்னுடைய இமேஜை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பேசினார், விசாரணைக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? இவருடைய வழக்கமான பாணி அது. ரெண்டாவது கர்னல் சொன்னார், வழக்கமாக பிளேனில் எல்லாம் போகிறதில்ல அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். வழக்கமாக போகலைன்னா சிஆர்பிஎஃப்ல இருந்து வழக்கமாக போகாத ஒன்றுக்கு ஏன் கேட்குறாங்கங்கிற கேள்வி இருக்குது. நான் கூட ஜீப்பில் தான் போவேன். அதுக்குத்தான் சங்கர்ராய் சௌத்ரி, ஜெனரல் சங்கர்ராய் சௌத்ரி என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆர்மி சீஃபாக இருந்திருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் காஷ்மீரில் ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்கார். 78 வாகனம் 2500 பேருங்கிறது அன்யூஷுவல். நீங்கள் ஒரு வாகனம் ரெண்டு வாகனம் போகிறது இல்லை, 2500 பேர் 78 வாகனத்தில் போகிற போது அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா? நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப மேலோட்டமாகலாம் பேசியிருக்காதீங்க. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இந்த ஏரியா ஒரு 31 கிலோமீட்டரை சொல்கிறார், அலாங் சம்பா, அதாவது சத்வாரி ஏர்போர்ட்டு வழி. இந்த ஏரியாவில் எப்படி ஊடுருவல் நடக்கும்னா, டனல் தோண்டி பாகிஸ்தான் பக்கத்துலேருந்து இங்கே வருவாங்க, இது வந்து தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிற பகுதி என்று சொல்லப்படுகிற பகுதி. இதை சொன்னவர் வந்து காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட்டு அப்படிலாம் இல்லை, இராணுவ தலைமை தளபதியாக இருந்தவர் என்பதை கவனத்தில் வைத்து கொண்டு பேச வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், தவறுகள் நடக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ இவர் சொல்கிறார் 7-8 வழிகள் இருந்தன, இந்த 7-8 வழிகளும் ஸ்டெர்லைஸ் பண்ணப்படவில்லை, சானிடைஸ் பண்ணப்படலை என்கிற விஷயத்தை அவர் சொல்லுகிறார். இவர் கூட சொன்னார், மிஸ்டர் வில்சன் கூட சொன்னார், சத்யபால் மாலிக் அப்படி சொல்லியிருந்தால் அவர் மாபெரும் குற்றவாளி. அவர் அவ்வளவு பெரிய குற்றவாளினா அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்ன மோடியும் அஜித் தோவலும் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருப்பாங்க? அதாவது அவங்க சொன்னதை இவர் சொல்லலை, அதனால் இவர் குற்றவாளி. ஆனா அத சொன்னவங்க இருக்காங்கல்ல, அப்ப எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கணும்? இல்ல, அதுதான் உண்மையாங்கறதே இது வருதே. சரி, இப்ப சத்யபால் மாலிக் சொல்றது உண்மையா அப்படின்னு வரும்போது அப்புறம் நீங்க மோடியும் அஜித் தோவலையும் எப்படி நீங்க சேர்க்க முடியும் அந்த லிஸ்ட்ல? உண்மை இல்லைன்னா அவர் பேசட்டும், வெளியில பேசட்டும். நான் என்ன சொல்றேன், அவர் சொல்றாரு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, இன்டெலிஜென்ஸ் நடந்தா கண்டுபிடிச்சிட முடியும். மோடி இருந்து பேசினது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியிலிருந்து, அங்கே உள்ள சிக்னலே கிடைக்காது. அவர் ஷூட்டிங்கில் இருந்தார், அவருக்கு முக்கியமான வேலை இருந்தது. ஷூட்டிங்கிலேருந்து வெளியே வந்து வெளியே இருக்க ஒரு தாபாலில் இருந்து தான் அவர் பேசுகிறார். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. எனவே அவர் காண்டாக்ட் பண்ணது அந்த இடத்துலேருந்து சத்யபால் மாலிக்கிட்டேனா, உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அன்றைக்கி பேசினாரா இல்லையா என்று. அவர் என்ன சொல்கிறாரு, அஜித் தோவலும் என்கிட்ட பேசணுன்னு சொல்கிறார். அது வந்து நேரடியாக பேசுனது மாதிரியான சென்ஸில் தான் சொல்கிறாரு, இது ஓவர் ஃபோனில் தான் பேசுனதாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 3:45 அந்த இன்சிடெண்ட் நடக்குது, கிட்டத்தட்ட 6:48 தான் இவர் ட்வீட் போடுறார். அவர் உட்காந்து அடிக்க மாட்டார், இவர் சொன்னோன்னே யார்ட்டையாவது சொல்லுவார், போடுவாங்க. ரெண்டு, மூணாவது விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சத்யபால் மாலிக் சொன்னதை நான் விட்டுட்டேன். சங்கர்ராஜ் சௌத்ரி என்ன சொல்கிறாருன்னா, 17/4/2013 டெலிகிராஃபில் அவர் சொல்கிறது, இந்த ஏரியா வல்னரபிள், யாருமே இதை கொண்டு போக மாட்டாங்க,
ரெண்டு ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரை வந்த, இப்போ கர்னல் சொன்னார் இப்படி நிறையா வரும், ரெட் அலர்ட் வரும், எல்லோ அலர்ட் வரும் அப்படின்னு. எல்லோ அலர்ட்டை நீங்கள் புறக்கணிக்கணும்னா, நீங்கள் காஷ்மீர் மாதிரியான இடத்துலையே எல்லோ அலர்ட்டை புறக்கணிப்பீங்கன்னா டெய்லி உத வாங்கிட்டுருக்கணும் நம்ம. அது என்ன விதமான இது? அதுவும் 2500 பேரை நீங்கள் கொண்டு போகும்போது. மூணாவது அம்சம், அது ஏற்கனவே நான் வாசித்தது தான், இப்போ சத்யபால் மாலிக்கும் சொல்லியிருக்காரு, அந்த வாகனம் 10 to 12 நாட்கள் இந்த ஏரியாவை சுற்றி சுற்றி வந்திருக்கு. நீங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் ஸ்டெரைல்டு ஏரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 10-12 நாட்களில் இதை கவனிக்காமல் விட்டது எப்படி என்கிற கேள்வி. மூணாவது விஷயம் நான் கேட்குறது, 4 வருஷம் ஆச்சுங்க, இதுவரை 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷத்தில் பத்தான்கோட்டு தாக்குதல் நடந்தது, ஊரி தாக்குதல் நடந்தது, இதிலெல்லாம் விசாரணை எவ்வளோ நாளில் முடிஞ்சுது? இதுக்கு பின்னால் அதை பற்றி அரசாங்கம் அல்லது இராணுவம் இந்த விசாரணை குறித்து இதுவரையிலும் ஏதாவது ஒரு வார்த்தை எங்காவது சொல்லப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது, கர்னல் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், அவங்க எப்போதுமே இந்த எல்லையில் இராணுவ வீரர்கள் என்கிற ஒரு போலி தேசியத்தை முன்வைக்கிற விஷயத்தை அவர்கள் வைத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சாப்பாடு எல்லையில் சரியில்லைன்னா அதை சரி பண்ண மாட்டாங்க, பேங்கில் நோட்டு இல்லைன்னா எல்லையில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றாங்க. நான் சொல்கிறேன், வயரும் டெலிகிராஃபும் இந்த காலத்தில் இந்த குடும்பங்களில் பலரை சந்தித்து அவங்களுடைய பேட்டிகளை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், அதுக்கு பின்னால் அரசாங்கம் இது குறித்து என்ன செய்தது என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே சரி, இவ்வளவு நாள் ஆச்சுல, இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தில் பிரதமரோ பாதுகாப்புத்துறை அமைச்சரோ உள்துறை அமைச்சகமோ இராணுவமோ இல்லை இல்லை சத்யபால் மாலிக் சொல்கிறதெல்லாம் தப்பு என்று வெளிப்படையாக வர வேண்டியதானே? இதில் அமைதி காக்குறீங்க. சரி, நேரு பேரை பின்னால் போடுறதா, காந்தி பேரை பின்னால் போடுறதான்னு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் மாதிரி நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசிகிட்டு இருக்க ஒரு பிரதமருக்கு, ஒரு 40 இராணுவ வீரர்கள் இறந்து போன ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு கேள்வி வரும்போது ரொம்ப நெஞ்சு மனதை திறந்து இதுதான் நடந்தது, எதையும் எதிர்கொள்ள தயார்னு பேசணுமா இல்லையா? ஆனா முன்னாடியே சத்யபால் மாலிக் சொன்ன நிறைய விஷயங்களுக்கு பாஜக மௌனமா தான் இருந்திருக்கு. இல்லைங்க, எல்லா விஷயத்துக்கும் அதான் நீங்க சொல்றது, எல்லா இடத்துலயுமே சரியா பண்ணியிருந்தாங்க, ஒரு இடத்துல இருந்தா பிரச்சனை ஆகுது, எல்லா விஷயமும் மாறியாது. இது வந்து ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக சொல்லப்பட்டது என்கிற தோற்றம் தருகிற வகையில் சொல்லப்படுகிற போது, அதற்கு 40 வீரர்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வருகிற போது, குறிப்பாக நீங்கள் உளவுத்துறை சொன்ன, அதாவது இது உளவுத்துறையோட ஃபெயிலூர் இல்லை, நீங்கள் கூட சொல்லும்போது சொன்னீங்க உளவுத்துறையினுடைய தோல்வி அல்ல, உளவுத்துறை கொடுத்த இன்புட்டுகளை உரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்காது, அந்த கேள்வி ஏன்னு வரும்ல? அவங்க தானே அந்த 40 பேர் இறந்ததுக்கு, அது கொலை தானே அது? அந்த கொலைக்கு யாரையோ சொல்லிட்டு பாகிஸ்தான் மட்டும் சொல்லிட்டு போயிருவீங்களா? அதை தடுக்கிறதுக்கு தானே இவ்வளவு பணம் செலவழிக்கிறோம்? அதை கேட்கறத விட்டுட்டு இப்படி திசை திருப்புவது என்பது எந்த வகையிலும் பொருத்தமானது அல்ல. அதாவது அது என்ன வளையல் போட்டுட்டு இருக்குது, இராணுவத்தில் இப்போ பெண்கள்லாம் வந்துட்டாங்க, அதை அப்படியே எப்படி பேச முடியும்? இது ஒரு மைண்ட் செட்டு, மோசமான மைண்ட் செட்டு. ஆக்சுவலாக வார்த்தைகளை நம்ம பிரயோகப்படுத்தும் போது கவனமாக பண்ண வேண்டாமா? நிறைவு கருத்தாக கனகராஜ் அவர்களிடம். அதாவது இந்த போலி தேசியவாதம் பேசுகிற எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே யார் கொச்சைப்படுத்தினா? ராகுல் காந்தி ரொம்ப ஜென்டிலாக சொன்னார், உங்களுக்கு பின்னால் நிற்போம். ஆனால் மோடி என்ன பண்ணார்னா, பின்னால் அவங்க ஃபோட்டோவை போட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். இறப்பை காரணம் காட்டி இந்த ஓட்டு வேட்டையாடுற பழக்கம் மோடிக்கு தான் உண்டு. கான்பூர் ஒரு ட்ரெயின் விபத்து நடந்தது 2017 தேர்தலுக்கு முன்னால், அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால். மோடி என்ன சொன்னார், இதில் சதித்திட்டம் தீட்டியவர் நேபாளத்தில் இருக்கார், அவரை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசினார். இது இவர்களுடைய வழக்கம். எது கேவலப்படுத்துகிறது தெரியுமா? மும்பை அட்டாக் நடந்தபோது ஹேமந்த் கர்கரேன்னு ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடினுடைய தலைவராக இருந்த ஆஃபீஸர், அவரை அதில் கொண்டுட்டாங்க. ரொம்ப நேர்மையான ஆள், இறந்து போயிட்டார், கொண்டுட்டாங்க. அந்த கொலை செய்யப்பட்டவரை பற்றி இந்த அம்மா, இப்போது பிரயாக் சிங் தாக்கூர் இருக்காங்கள்ல அவங்க எம்பி, அவங்க தான் சொன்னாங்க, அவங்க பேரில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க.
என் பேரில் வழக்கு போட்ட சாபம் பழித்து அவர் இறந்து போனார். யார்? தீவிரவாதிகள்கிட்ட இறந்து போனதை பேசினார். அதுதான் இராணுவ வீரர்களை பாதுகாப்பவர்களை கொச்சைப்படுத்துவதே தவிர, இவங்க 40 பேர் சாகாமல் இருந்திருக்க முடியும், கொல்லப்படாமல் இருந்திருக்க முடியும் என்று சொல்வது அல்ல. நான் என்ன சொல்கிறேன், லோக்கல் வண்டின்னு சார் சொன்னார், நம்ம நம்மூர் மாதிரியான விஷயம் கிடையாது. அப்ஸ்பா இன்னமும் இருக்குல்ல, நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள்லையும் இருக்குது, காஷ்மீர்லையும் இருக்குல்ல, இன்டர்நெட்டை கட் பண்ணுறோம்ல, எதையும் நடக்க விடாமல் போகிற ஒவ்வொரு அடிக்கடி நம்ம பாதுகாப்பு பண்ணிட்டு தானே இருக்கோம். எனவே சாதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு கேட்டால் ஏதோ காஷ்மீர் தமிழ்நாடு மாதிரி இருக்குங்கிறது மாதிரி தோணும். அப்படி இல்லை, ஒவ்வொரு இன்ச்சும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு கர்னல் என்ன பேசுகிறாருன்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை பேசிகிட்டு இருக்காரு. இப்படி இப்படி தான் நடக்கும்னு, அதெல்லாம் நடக்கலைங்கிறது தான் இங்கே சத்யபால் மாலிக் சொல்கிற குற்றச்சாட்டு. அதை தான் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் நடந்திருந்தால் நடத்துக்க, ஆனால் அப்படி நடக்காததுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் கர்னல் சொல்கிறாருல்ல. இல்லை, இப்படி இவர் சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மாளிகையாக முன்னால் வைக்கிறீங்க, நான் என்ன கேட்குறேன், அதுக்கு பின்னால் ஜென்ரல் அவர் வந்து இராணுவ தளபதியாகவும் இருந்தவர், அவர் சொல்கிறாருல்ல, அதை கேளுங்கன்ற நீங்க. என்ன சொல்றாரு, இதெல்லாம் இன்புட் இருந்தது அப்படின்னு ஸ்ரீராம் சார் சொன்னது மாதிரி அவர் அஞ்சு கட்சி அமாவாசை தான். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இப்படி அஞ்சு கட்சி அமாவாசையை ஒரு பார்டர் மாநிலம், நீங்கள் வந்து ஆர்டிக்கிள் 370 நீக்கின பிறகு இந்த அஞ்சு கட்சி அமாவாசைக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து அங்கே கொண்டு போய் போட்டீங்க. அப்போது நீங்கள் தேசத்தின் நலன் என்பதை விட ஒரு அஞ்சு கட்சி அமாவாசைக்கு பதவி கொடுக்கறது தானே உங்களுடைய நோக்கமாக இருந்திருக்குன்னு கேட்க முடியாதா? நீங்கள் அவ்வளோ ஒரு பார்டர் ஏரியாவில் போடும்போது எப்படி போயிடுவீங்க? அந்த சிபிஐ விசாரிக்கும் சார், அது தப்பு பண்ணியிருந்தால் விசாரிக்கட்டும். தஹில் ரமானி மேலே கூட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் மேலே சொன்னீங்க, அதுக்கு பின்னால் வந்தது. நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் தான் இதை இது பண்ணுறீங்க. மும்பை அட்டாக் ரைட்டு, பார்லிமெண்ட்டு ஏற்கனவே சொன்னாங்க, கார்கில் என்ன நடந்தது, பத்தான்கோட் எப்போ நடந்தது, இராணுவ முகாமுக்குள் தீவிரவாதிகள் உள்ளே வந்து இராணுவ வீரர்களை கொண்டுட்டு போனான். எனவே நீங்கள் என்ன சொல்லாதீங்கன்னா, இது யூபிஏ சம்மந்தம் அது சம்மந்தம், நான் அப்படி பார்க்கல. நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம், அப்போ யூபிஏவை நம்ம கண்டம் பண்ணோம், பார்த்துருக்கணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கணும்னு. ஆனால் இவ்வளோலாம் பேசி ஓட்டு வாங்கிட்டு வந்து 2016 பத்தான்கோட்டுக்குள்ளே தீவிரவாதிகள் உள்ளே வந்து 8 மணி நேரம் சண்டை நடந்து 8 மணி நேரத்துக்கு பின்னால் தான் கடைசி தீவிரவாதி கொல்லப்பட்டாங்க. அப்போ யார் இருந்தா இங்கே? ஏன்னா கார்கில்ல உங்களுக்கு தெரியும்ல, அது யாரு, ஆடு மேய்க்கிறவங்க வந்து சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரியும்னு சொன்னது தெரியாதா? இதில் தான் சொல்கிறோம், தேசியம் என்று பேசிக்கொண்டு தேசத்தின் நலனை காவு கொடுப்பது உங்கள் வழக்கமாக இருக்கிறது என்பதை நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தணும், எங்க கொச்சப்படுத்தணும் சொல்லுங்க, ராணுவ வீரர்களை எங்க கொச்சப்படுத்தணும், அதை வந்து வந்து ராணுவம் வந்து ஒன்றும் கையாளாகத்தன மாதிரி பேசுறதுங்கிறது வந்து தவறான இன்டெலிஜென்ஸ் சொன்னா ராணுவம் போறீங்க. இதுல யாரு ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தினா? நீங்க தான் பண்றீங்க. ஆக்சுவலா என்னன்னா, இதுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்கணும்ல. இராணுவ தலைமை தளபதியாக இருந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் பொறுப்பேற்கணும், அஜித் தோவல் பொறுப்பேற்கணும்னு சொல்கிறார். நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இராணுவ வீரர்னு சொன்னோன்னா நான் அதில் ரொம்ப பெருசாக கான்ஃபிடன்ஸ் பண்ண முடியல. ஆனால் ஒரு இராணுவ தளபதி தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி பிஹைண்ட் த லாஸ் ஆஃப் லைஃப்ஸ் இன் புல்வாமா ரெஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் ஹூ இஸ் அட்வைஸ்ட் பை த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். திஸ் வாஸ் எ செட்பேக். அதே மாதிரி